சென்னையில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கு மற்றொரு மகுடமாக ஒத்திகை போட்டியான கட்ரைன் ரைசர் ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் தற்போதைய சென்சேஷன் நிகழ்வாக பார்க்கப்படுவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள். துண்டறிக்கையில் தொடங்கி சாலையோர ஓவியம் வரை சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் குறித்த விளம்பரம் குக்கிராமங்களில் கூட பரவி வருகிறது. நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கு முன்பு அதே அரங்கில் ஒரு நிகழ்வை ஒத்திகை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்டன் ரைசர் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்பட்டன. உலகிலேயே முதன்முறையாக 1414 பேர் கலந்து கொண்டு 707 செஸ் போர்டுகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்து 9 மணி நேரம் தொடர்ந்து செஸ் போட்டிகளை நடத்தி முடிக்கும் ஒரு முயற்சியை மேற்கொண்டது அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்பு. இந்த ஒத்திகை நிகழ்வில் கேரளா, கர்நாடகா, மும்பை, தெலுங்கானா உள்ளிட்ட இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து 4 முதல் 60 வயதிற்கு மேற்பட்டோர் வரை முன்பதிவு அடிப்படையில் கலந்து கொண்டனர். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க விளையாடுறது. நானும் ஃபியூச்சரில் வந்து ஜிஎம் மாதிரி நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுவேன். இங்கே ஒலிம்பியாடில் நான் விளையாட வந்திருக்கேன். ஜிஎம்ஸ் எல்லாம் இங்கே தான் விளையாட போகிறாங்க. ஸோ இங்கே விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நானும் ஃபியூச்சரில் வந்து இந்தியாவுக்காக ஒரு ஜிஎம்மாக செஸ்ல ரெப்ரசன்ட் ஆவேன். இப்போ நான் வந்து 44th ஒலிம்பியா டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என் கரியருக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸிங் கேமாக இருக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு 28th வந்து ஜிஎம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த ஹாலில் விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ரேபிட் செஸ் நிகழ்ச்சி உலகிலேயே முதல் முறையாக 707 சதுரங்க பலகைகளை கொண்டு நேரலையாக ஒளிபரப்பியதற்காகவும் 1414 பேர் பங்கேற்ற ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை 9 முதல் 10 மணி நேரத்தில் நடத்தி முடித்ததற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி அரவுண்ட் 150 போட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் மோர் தென் 4 times, அரவுண்ட் 5 times. ஸோ நம்ம ஏன் இதை ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணக்கூடாது? ஐ எம் அன் இந்தியன் அம்பாசிடர் ஆஃப் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அன் எஜுகேட்டர். ஸோ நம்ம இதில் இருக்கிறதுனால நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் பேசணும். அவங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஆஃப்டர் த ஃபஸ்ட் ரவுண்டு 707 போட்ஸ் லைவ் 708 போட்ஸ் லைவ் போன உடனே வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் டிக்ளேர்ட் இட் அஸ் அ நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றார் தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் விஷ்ணு பிரசன்னா. அவருடன் சேர்ந்து 30 பேருக்கு இணைப்பிரிவுகளில் அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்பு 5 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை வழங்கி பெருமைப்படுத்தியது. இந்த 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெறுவதற்கு முன்பே ஏற்கனவே 2 சாதனைகளை புரிஞ்சிருக்கு. அதிகப்படியான நபர்கள் பங்கேற்க இருக்கின்ற ஒரு நிகழ்வாகவும், ஒலிம்பியாட் ஜோதி முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிற ஒரு சாதனையும் படைத்திருக்கிறது. கூடுதலாக தற்போது அதிகப்படியான செஸ் போர்டுகள் வைத்து லைவ் செய்யப்பட்ட, அதாவது நேரலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட்டு நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு பதிப்பில் பதியப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி இனியும் பல்வேறு சாதனைகளை புரிந்து இந்த சிற்பக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய மாமல்லபுரத்தில் மேலும் பல்வேறு சாதனைகளை புரிவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் நாகராஜன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.